அதிகாரம் 18. இஸ்ரவேல் புத்திரர் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்துகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பங்கு வீதம் பிரித்துக் கொடுக்கும் உபாயங்களை யோசுவா வகுக்கிறார். யோசுவா 7 கோத்திரத்தாருக்கு கர்த்தருடைய சன்னதியில் சீட்டு போடுகிறார். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் 3 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் சுதந்திர தேசத்தில் சுற்றித் திரிந்து தங்களுடைய சுதந்திரத்திற்கு தக்கதாக விவரமாக எழுதி யோசுவாவிடம் கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் 7 கோத்திரத்தாரின் தேசத்தை இன்னும் சுதந்திரிக்கவில்லை. ஆனாலும் யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சன்னதியிலே சீட்டு போட்டு அந்த தேசத்தை அவர்களுடைய பங்கு வீதங்களின்படி பங்கிட்டு கொடுக்கிறார். பென்யமீன் புத்திரருடைய பங்கு வீதமும் அவர்களுடைய எல்லையும். பென்யமீன் புத்திரருடைய கோத்திரத்திற்கு அவருடைய வம்சங்களின்படி இருக்கிற பட்டணங்கள். மீதமுள்ள 6 கோத்திரத்தாருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்ட பங்கு வீதம் பற்றிய விவரம் அடுத்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.